என்ன இஎஸ்ஐல ஒரு சமயம் எனக்கு வயிற்றுல ஒரு ரணம் ஏற்பட்டு தொந்தரவு இருந்தது. அப்போ சில அம்மையார்கள் ரொம்ப அற்புறுத்தி கேட்டாங்க, சுவாமிஜி இவ்வளவு தூய்மையான முறையில நீங்க உணவு அல்லது ஒழுக்க பழக்கம் எல்லாம் வரீங்க, உங்களுக்கும் ஏன் இது வரணும்? நான் கொள்ளக்கூடிய உணவு அளிச்சவங்களெல்லாம் வய தூய்மையா இருக்க முடியாதம்மா. இப்ப யாராரு எந்தெந்த வினையை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களெல்லாம் செய்யக்கூடிய உணவை நான் சாப்பிடுற போது அவங்களோட பங்கு எடுத்துக்க வேண்டியதானே. தானே உற்பத்தி செய்து சாப்பிட முடியறதில்லை, அதுக்காக சாப்பிடாத இருக்கவும் முடியறதில்லை. அதனால சமுதாய வினை என்றது ஒவ்வொருவருக்கும் தொடரத்தான் தொடரும். அந்த மாதிரி வினைத்தொடர்தான் இந்த மனிதனை தன்மையை உருவாக்குறது ஆட்டி வைக்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொண்டமையானால் மனோசக்தி அங்கதான் எல்லையற்ற மனோசக்தி உண்டாகும்.